வணக்கம் இல்லை நல்லா செய்து இன்றைக்கி வந்து தீபாவளிக்கு ஒரு சின்ன ஒரு கைவியம் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். அப்போ கொஞ்சமாக சின்னதாக ஒரு அட்டை வந்து எடுத்திருக்கேன். எந்த நிறம் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு மூணு நிறம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த அட்டையில் வந்து நல்லா வந்து வளைவாக ஒரு கோடு வந்து வரைஞ்சிக்கிறேன். அதை வந்து நான் வெட்டினதுக்கப்புறம் காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். வெட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இது வந்து நல்லா வலிஞ்சிருக்கல. இதுமாதிரி ஒன்றும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு இது வந்து நான் A4 தாள் போட்டு மூடிக்கிறேன். நீங்கள் கிளிட்டர் ஃபோம் ஷீட் கூட போட்டு மூடிக்கலாம். ஆனால் நான் அதுக்கு மேலே கொஞ்சம் இதெல்லாம் பண்ண போகிறேன். அதனால இது வந்து மறைஞ்சிரும். அதனால் கிளிட்டர் ஃபோம் ஷீட் போட்டது நான் தேவை கிடையாது. அதனால் ஒட்டலை. அதுக்கப்புறம் மூணு நிறம் வந்து எடுத்துருக்கேன்னு சொன்னீங்களே, நீலம் அப்புறம் பிங்க்கு தங்கம் மூணு எடுத்திருக்கேன். இதை வந்து அகல் விளக்கு தான் பண்ண போகிறோம். அகல் விளக்கோட கீழ்ப்பகுதி வந்து நீல நிறத்தில் வந்து வரைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு அதை வெட்டிக்கிறேன். நான் மொத்தம் வந்து நாலு அகல் விளக்கு ஒட்ட போகிறேன். அதனால் இதே மாதிரி நாலு தேவைப்படும். இதே அளவை வச்சு நாலு பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஒரே மாதிரி இருக்கும். ஒன்று வெட்டிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு அளவு பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பிங்க் நிறத்தில் வந்து மேலே வந்து இந்த மாதிரி சின்ன கோடுகள் சின்னதாக ஒரு வடிவம் இருக்குல்லையா, அது வரைஞ்சிக்கிறேன். அது நீங்கள் காணலை பார்த்தா புரியும். இதே மாதிரி ஒன்று வரைஞ்சிட்டு இதை வெட்டினதுக்கப்புறம் அதை வந்து அளவை வச்சு நான் இன்னும் மூணு வெட்டிக்கிறேன். மொத்தம் நாலு தேவைப்படும். அப்புறம் மஞ்சள் நிறத்தில் வந்து இந்த மேலே இருக்கிற நெருப்பு அது ஒன்றே ஒன்று மொத்தம் நாலு தேவைப்படும். அதுக்கப்புறம் சிகப்பு நிறம் வந்து எடுத்து இதில் வந்து தீபாவளி அப்படின்றது மட்டும் எழுதி நான் வெட்டி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்ட காமிக்கிறேன். வெட்டிட்டேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வடிவத்தில் பண்ணியிருக்கேன். ஏதாவது நான் வித்தியாசமாக பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொரு வடிவத்தில் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஒரே மாதிரி கூட பண்ணலாம், வேறு வேறு மாதிரி கூட பண்ணிக்கலாம். இந்த இந்த அகல் விளக்கு நம்ம முதல்லேருந்து அடிக்க வச்சிடலாம். முதல்ல நீலம், அதுக்கு மேலே பிங்க் அந்த மாதிரி ஒட்டுறதுக்கு பதிலாக முதல்ல நீலத்துக்கு மேலே நெருப்பு ஓட்டிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து பிங்க் ஓட்டினா பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா இருந்துச்சு. அந்த நெருப்பினும் மேலே தெரியுற மாதிரி எனக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு எப்படி ஒட்ட தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அதுக்கடுத்து இந்த அட்டைக்கு மேலே இந்த நாலு அகல் விளக்கி ஒட்டிக்கிறேன். நாலு பத்து அடியும் நிறைய பண்ணிக்கலாம். எனக்கு நாளே போதுமான அளவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது பின்னாடி திருப்பிட்டு இதுக்கு மேலே மஞ்சள் நூல் வந்து ஒட்டிக்கிறேன். மஞ்சள் நூலையே ஒட்டினா சிகப்பு நிறத்தில் தானே தீபாவளி வெட்டியிருக்கேன். அதனால் இந்த மஞ்சள் பார்க்க நல்லா தெரியும் அப்படின்னு இந்த மாதிரி என்ன பண்ணுறேன். எல்லாமே ஒரே அளவு பண்ணல, ஒன்று சின்ன கீழே மேலே அப்படின்னு சொல்லிட்டு நான் மாற்றி மாற்றி தான் பண்ணுறேன். இது எல்லாமே வந்து எப்பவுமே பண்ணுற மாதிரி நான் பண்ணலை. ஏன்னா எப்போ ஒரே மாதிரி பண்ணால் நல்லா இருக்கா சொல்லிட்டு ஒன்று கீழே மேலேன்னு ஒட்டுறேன். அதுக்கப்புறம் நிறைய இதில் வந்து நான் வெட்டிப்பட தாளாக இருந்துச்சு, அதை வந்து பின்னாடி வச்சு நான் ஒட்டிக்கிறேன். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் முன்னாடி திருப்பிட்டு தீபாவளியை வந்து ஃபெவிபான் போட்டு ஒட்டிக்கிறேன். தீபா அப்புறம் பாவுக்கு ரெண்டு எழுத்து இருக்குல்லையா, அதை ரெண்டு சேர்த்து வச்சு ஒட்டேன். இதுக்கெல்லாம் ஃபெவிபான் தான் பயன்படுத்தினேன். பின்னாடி டேப் கூட எடுத்துகிட்டேன் ஒட்டலை. அப்படியே நல்லா வந்து கனமாக ஒட்டிக்கிச்சு. நம்ம கைவினி பாதி முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே வந்து சின்னதாக வந்து பூக்கள்லாம் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன பூக்கள் ஸ்டிக்கர் வச்சுருந்தேன். அதை வச்சு நான் அழகுபடுத்திக்கிறேன். கீழே வந்து பிங்க்கு க்ரீன் பிங்க்கு க்ரீனு மாற்றி ஒட்டியிருக்கேன். மேலே வந்துட்டு சில்வர் பிங்க் லைட் பிங்க் அது மாதிரி மாற்றி மாற்றி ஒட்டியிருப்பேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஒட்டினதுக்கப்புறம் இன்னும் நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்குல்லையா, அதெல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. இதை ஆணி அதாவது செவத்தில் மாட்டுறதுக்கு வந்து டபுள் செட் டேப் போட்டு நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து நம்ம ஏற்கனவே செஞ்ச கைவினி நான் மாட்டிச்சிருக்கேன். இந்த மேலே இருந்திருக்கீங்களா, இது நான் ஏற்கனவே செஞ்சது தான். இந்த காலுகளில் வந்து உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், வேணால் பாருங்கள். இதையும் நம்ம செஞ்சது தான். எனக்கு இந்த கைவினி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவும் பக்கத்து பக்கத்துக்கு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். இந்த காலனிக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு விருப்பம் கொடுங்க. உங்களை கற்றுங்க பத்தியில் கொடுக்க மறக்காதீங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அரசியல் பண்ண காலையில் சந்திக்கிறேன். அதற்கு உங்களுக்கு சிறுநீதி கேமரை வீட்டிலேயே எங்கள் ஜாக்கிரதையும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். இது வந்து ஃப்ளாஷ் போட்டால் எப்படி இருக்கும்னு காமிச்சிருக்கேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிச்சயமாக உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் விஷஸ்.